ஃபேஸைக்கோசிஸை ஒன்றும் பண்ண முடியாது. என இதனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த அதர் சைட் ஆஃப் நேச்சர்னு சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, என்னது உலகத்தில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. இப்போ உதாரணமாக உங்கள் இந்த ஃபாரஸ்டில் வந்து ட்ரெக்கிங் போவாங்க. மூணார் வந்து ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்க ஃபாரஸ்ட், அது மாதிரி இந்த சதுரகிரி ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்க ஃபாரஸ்ட், இந்த மாஞ்சோலை திருநெல்வேலி மாஞ்சோலை அது ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்க ஃபாரஸ்ட், பாபநாசத்துக்கு மேலே அகத்திய ஃபால்ஸுக்கு மேலே இருக்கிறது ஒரு அர்பன் ஃபாரஸ்ட். இதே அமேசான் ஃபாரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது டென்ஸ் ஃபாரஸ்ட், என்னென்னா ஃபுல்லாக ஹியூமன் வந்து அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போது தட் இஸ் கால்டு த அதர் சைட் ஆஃப் த நேச்சர். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போவாங்களே வருவாங்களே வழிய, இந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்லி முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு நான் போகிறேன், அங்கே என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் இவங்க வரமாட்டாங்க. ஐயோ அது உனக்கு வேணால் ரிஸ்க் வேணால் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறேன், எஃபார்மே இட் இஸ் எ ரிஸ்க் இஸ் ரிஸ்க், சாரி நான் வரல வேணா நீ போயிட்டு வா அப்படின்வாங்க. வேணா ஒன்று செய், ஏன்னா நீ போய் வா போயிட்டு வா வந்து சொல்லு, நீ சேஃபாக திரும்பி வந்துட்ட அப்படின்னு சொன்னால் அடுத்து போகும்போது வேணா நான் வரேன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எடுத்தோடனையும் வா போடான்னா வரவே மாட்டாங்க. அடுத்து ஏடிச்ச ட்ரைவ் டு பர்சியூ ஒன்ஸ் கோல், அது அவர்களுடைய நோக்கங்கள் இருக்குங்க இல்லைங்களா, அதை வந்து அடைவதற்காக கடினமாக விடாமுயற்சி செய்யக்கூடியவர்கள். நாங்கள் என்ன சொல்லிட்டோம், முதல் தே வில் அண்டர்டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டோம். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அதை எப்படி முடிச்சு கொடுக்கணும் இல்லைங்களா, அப்போது அதற்காக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். அது மாதிரி இவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி, யார் கூடயும் நான் இந்த சைடாக இந்த சைடான்னு ஓட்டுலாம் போட மாட்டாங்க. இப்போது வீட்டில் வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு அம்மா அப்பா, என் அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பக்கமும் கையை நீட்டோம். எதுக்குடா அப்பான்னு சொன்னால் அம்மாட்ட வாங்கி கேட்டானோ, அம்மானு சொன்னால் அப்பாட்ட வாங்கி கேட்டானோ, இந்த ரிஸ்கே நமக்கு வேணாம் சரிங்களா. அது அந்த மாதிரி இதுக்கெலாம் அந்த விளையாட்டுக்கெலாம் அவங்க போக மாட்டாங்க. சேஃபாக இந்த கழுவுன தண்ணியில் நழுவுற மீன் மாதிரி எனக்கே அவனை சொல்லிட்டு ஓடி போடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து எதையுமே இந்த சுயநலத்தோட சிந்திக்க மாட்டாங்க. மொத்த உலகத்துக்கும் நான் ஒன்று செய்கிறேன்னு சொன்னால், ஒரு கண்டுபிடிப்பு இல்லை ஒரு ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னா இது மொத்த உலகத்துக்கும் எப்படி பயன்படும் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே வழிய, இதை நான் செஞ்சு நான் காப்பிரைட் வாங்கி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆரம்பித்து இந்த COVID-19 மெடிசின் மாதிரி வேக்சின் மாதிரி நான் கோடி கோடியாக சம்பாதிப்பேன் அந்தலாம் இருக்காது. கண்டுபிடிச்சிட்டியா அட்டி இந்த இந்த சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ப்ரீசைஸ் எக்யூப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி, உதாரணமாக இப்போ இந்த காரில் யூஸ் பண்ணுற சிப்லாம் ஷார்ட்டேஜுன்னு சொல்லி இந்த வருஷம் கார் சேல்ஸ்லாம் கம்மின்னு சொன்னாங்க. இந்த காராவது பரவாயில்லன்னு லட்சக்கணக்கில் தயாரிக்கிறோம், சில மிஷின்லாம் வெரி ஃபியூ நம்பர்ஸ் தான் தயாரிப்பாங்க. உதாரணமாக ராக்கெட்னு வச்சுக்கோங்க, ராக்கெட்டுன்னு லட்சக்கணக்கில் ராக்கெட் தயாரிக்கிறாங்க, எல்லா நாடும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு 100 ராக்கெட் தயாரிக்கிறது பெரிய விஷயம், அது எல்லா ராக்கெட்டும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ அதுக்கு இண்டிபெண்ட்டாக சிப்பு தயாரிப்பாங்க. அப்படி தயாரித்தால் கூட என்ன அதை பேட்டர்ன் பண்ணி காப்பிரைட் பண்ணி யார் கேட்டாலும் கொடுக்குற மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா, அதை வச்சு காசு பார்க்கணும் அப்படின்லாம் அந்த நினைப்புலாம் அவங்களுக்கு இருக்காது. அதாவது இந்த யூனிவர்சல் மைண்ட், என்ன வசுதேவாக குடும்பம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மென்டாலிட்டி இருக்கும். அது மாதிரி இவங்க மென்டலி வெரி சுப்பீரியர் பீப்புளாக இருப்பாங்க, பாயை திறக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுப்பாங்க, எனக்கு தெரியும் அது தெரியும் இது தெரியும். இந்த அது சொன்னோடனே பார்த்தீங்களா விளம்பர பிரியர் தம்பட்ட பிரியர் அப்படின்னு யார் கேட்டே சொன்னோம் இல்லையா, அது மாதிரிலாம் அது கிடையாது. பார்த்தா இதுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு சந்தேகம், அந்த மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ காமன் குவைட்டாக இருப்பாங்க. பட் மென்டலி தே ஆர் வெரி 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 சுப்பீரியர்.
அவங்க வாய திறந்து பேச ஆரம்பிச்சாதான் தெரியும், ஐயோ எவ்வளோ பெரிய ஆளா, நம்ம அவனை வந்து ரொம்ப ஈஸியாக இட போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அப்புறம் அவன் சொல்றதுல முக்கால்வாசியும் நமக்கு புரியாது. ஏன்னா அவங்க தாட் ப்ராசஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும், எப்படி நம்ம கர்மா கிளாஸஸ் மாதிரி, நம்ம கர்மா கிளாஸ் மாதிரி சரிங்களா, அந்த தாட் ப்ராசஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். அதனால அது இன்னொன்று எப்படின்னா, அந்த இது வந்து வெரி பெனட்ரேட்டிவ் சைட், ஏற்கனவே ஃபோர் தாட்டுன்னு சொன்னோம், பின்னாடி வரக்கூடியதை விஷுவலைஸ் பண்ணி செயலாற்றக்கூடியவர்கள்னு சொன்னோம். ஏன்னா அதை பற்றி இவங்க செயல்படும் போது உங்களுடைய செயல்பாடுகள் எப்படின்னா வெரி பெனட்ரேட்டிவ், ஊடுருவி சென்று செயலாற்றும் தன்மை, ஏன்னா அது வந்து யாருமே எதிர்பாராத விதத்தில் இருக்கும். ஓஹோ இந்த வேலை இப்படி கூட செய்யலாமோ அப்படின்னு அவங்க செய்கிறத பார்க்கவுட்டு தான் நமக்கே தோணும், ஓஹோ இப்படி கூட பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த அக்கல்ட்டு மிஸ்டிக்கல் என்ன அதில் தான் உங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்த தேளோட கொடுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த வேலையை செய்யும். எட்டாம்பாவத்தோட வாசனை கொஞ்சம் அடிக்கும். ஏன்னா அதுக்கு அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னது, ஜென்மாதி ஜென்மாவா இந்த கேது வந்து பழைய வாசனையை வச்சிருக்குன்னு சொல்றோம் இல்லையா, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து அந்த ஜீன்ல ஏற்றி வச்சிருக்கோம். ஏன்னா அது வேலை செய்யும், புரியுதுங்களா? சரி, இதுதான் இந்த கேட்டை அப்படிங்கிற புதனோட நட்சத்திரம் விருச்சிகத்தில் சிம்ம மண்டலத்தில் இருக்கிறதுக்கும், மூலம் அப்படின்றது கேதுவோட நட்சத்திரம் தனுர் மண்டலத்தில் இருக்கிறதுக்கும், அந்த கண்டாந்த நட்சத்திரம் தனித்தனியாக என்னுடைய குணங்களை சொன்னோம். இது ரெண்டும் ஜில்லாகமானு பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்ம கேட்டுக்கு என்ன சொன்னோம், சகுனியை எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொன்னோம். மூலத்துக்கு என்ன சொன்னோம், டெக்னிக்கலி குவாலிஃபைடு விஐபி பீப்புள்ஸ் சொன்னோம். இப்போ ரெண்டுமே ஜெல்லாகுதா, ரெண்டு மாறுபட்ட குணங்கள் அப்படின்னு சொல்றது பார்த்தோன்னே தெரியுது இல்லைங்களா? சரியா, இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி போட்டு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று பேதை நட்சத்திரம் இல்லைங்களா, அது ஏற்கனவே பார்த்தோம். என்ன இந்த கேட்டை வந்து அவருடைய விலங்கு வந்து ஆன்மா, என்ன மேல் டி, ஏன்னா மூலம் வந்து என்னது ஃபீமேல் டாக், பெண் நாய். ஏன்னா மானும் நாயும் ஃப்ரெண்டா இல்லை, மானை கண்டா நாய் எல்லாம் சேர்ந்து ரவுண்டு கட்டி போடுத்தலிடும். நான் அடிக்கடி நியூஸ் வருது பார்த்தீங்கன்னா, கிண்டி கவர்னர்ஸ் பேலஸில் அந்த ரோட்டில் திரிகிற நாயை வந்து, இல்லாட்டி ஐஐடியில் மானை வந்து வருஷத்துக்கு ஒரு 10-50 மானை காலி பண்ணிடும். இந்த அங்கே ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து காலி பண்ணிடும். அடுத்து வந்து இந்த கேட்டை வந்து சத்வா, சத்வ குணம் நிறைந்தது. மூலம் வந்து தமசிக், இந்த தமசிக்கு. அப்போ இந்த தமசிக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க எப்படி பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி தேர் இன்டெலிஜென்ட், தே வில் டூ ஆல் ஹார்ட் ஒர்க், தே வில் அச்சீவ் தேர் கோல், அதெல்லாம் எல்லாம் ரைட்டு. ஆனால் அவனுக்கு எப்படி வேலை செய்வான்னு கேட்டிங்கன்னா, 11th hour, இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து 10 மணிக்கு போகணும்னா, இங்கேருந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே ஒரு காமணி நேரம் ஆரம்பிச்சுக்கோங்கண்ணே, 9:30 எந்திரிப்பான். எழுந்திரிச்சு அடித்து பிடிச்சி பல்ல தேய்க்கிறானா குளிக்கிறானா ட்ரெஸ் பண்ணானா சாப்பிட்டானான்னு தெரியாது. ஏன்னா கரெக்டாக 9:45 வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவான். அங்கே 10 மணிக்கு அட்டண்டன்ஸை க்ளோஸ் பண்ண போவாங்க, ஒரு பிரேக் எடுத்து தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கையெழுத்து போடுவாங்க. இந்த மாதிரி 11th hour ஆப்ரேட் பண்ணக்கூடிய குணமுடையவர் இது வந்து, தட் இஸ் தேர் வே ஆஃப் தமசிக். நான் தமசிக்னா டோட்டலி டார்மெண்ட்டு இனர்த்து கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 11th hour ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இவங்களெல்லாம் காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு சந்தியாவந்தனம் பண்ணு அப்படின்னா, அது நீ பண்ணு, அந்த பலனை மட்டும் எனக்கு அர்க்கியம் பண்ணி கொடுத்துரு அப்படிம்பா. என்ன அதுக்கு ஒரு தமாஷை, ஒரு நிஜமாகவே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து பரிகாரத்துக்காக போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, அக்னி தீர்த்தத்தில் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னோம். போயிட்டு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறேன், சார் நீங்கள் சொன்னபடி பரிகாரம்லாம் பண்ணிட்டேன் பண்ணிட்டோங்க, எல்லாம் நல்லபடியாக நடந்தது, ரொம்ப சந்தோஷம்.
சரி சந்தோஷம், யூ ஹாப்பி ஐ ஹாப்பினாச்சு. அடுத்து அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சார் நான் சும்மா தமாஷா கேட்கிறேன், தப்பா நினைச்சிக்காதீங்க. இப்போ ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் போய் நம்ம பரிகாரம் சொன்னால் பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தேன்னா என் பாவம்லாம் போயிடுச்சா அப்படின்னாரு. பரிகாரம் பண்ணியிருந்தீங்க, முறையாக பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க, அதனால் கண்டிப்பாக தீர்வு உண்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். உடனே அவர் சொல்கிறாரு, அப்போ நான் புதுசாக இனிமேல் தப்பு பண்ணிவிட்டு அடுத்து எப்போ சார் போய் பரிகாரம் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. சொல்லிட்டு சிரிக்கிறாரு, சும்மா தமாஷ்காக தான் கேட்குறாரு. அப்போ அவங்களுடைய மூளை வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார், என்ன இந்த மாதிரி புத்தியெல்லாம் எல்லோருக்கும் வருமா? போய் பரிகாரம் பண்ணிட்டோன்னா போய் பயபக்தியாக பண்ணிட்டு வருவோம், என்னைக்கிடா வைத்த வழி தீரும் அப்படின்ட்டு. ஆனால் இவங்களை பாருங்க, இவங்களுடைய கேள்வி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடியவர்கள். அப்புறம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து தேவதை வந்து இந்திரா, இந்திரன், சரிங்களா? எட்டாம் பாவம் இந்திரன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரன் வந்து இந்த உடம்பெல்லாம் ஆயிரம் யோனியாகி தாமரை தண்டுக்குள்ள போய் ஒடிஞ்சா பார்த்தீங்களா, அந்த கதையெல்லாம் அங்கே இருக்கு, சரிங்களா? அந்த புராண கதைகள்லாம், இதிகாச புராண கதைகள்லாம் அங்கே இருக்கு. அந்த கதையெல்லாம் ஓடணும்னா நேரம் ஆகிடும், நம்ம இதை பாடணும். புராண கதைகள்லாம் அது ஒரு தனியாக ஒரு கிளாஸ் போட்டுக்கலாம், ஏன்னா அதில் தான் பரிகாரம் நடக்கணும், சரிங்களா? அடுத்து இதுக்கு தேவதை மூலத்துக்கு வந்து தேவதை வந்து நிறுத்தி, நிறுத்தினா ராட்சஷா அப்படின்னு சொல்லி அர்த்தம். கட்டத்தில் எங்கே வரும், சவுத் வெஸ்ட் வந்து நிறுத்தி மூளை அப்படின்னு சொல்லுவோம். நிறுத்தி மூளையில் தான் த கர்த்தா ஆஃப் த ஹவுஸ், அவரோட ரூம் இருக்கணும். வீட்டில் இருக்க இரும்பு பீரோ கஜானா அங்கே தான் இருக்கணும். அங்கே வந்து பொதுவாக ஜன்னல் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த திசை வழியாக வரக்கூடிய காற்று வந்து விஷக்காற்றாக இருக்கும், நோய் நொடிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக அங்கே ஜன்னல் கதவு இருக்காது, இருந்தாலும் அதை பொதுவாக மூடி தான் வச்சுருப்பாங்க, சரிங்களா? அவரை ரெண்டுமே ஜெண்டர் வந்து பெண் தன்மையை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். அடுத்து கேட்டை வந்து உடலின் வலது பாகத்தையும், மூலம் வந்து உடலின் இடது பாகத்தையும் குறிக்கக்கூடியது. அடுத்து இதே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசீஸ் வருது பார்த்தீங்களா, டிசீஸ் சொல்கிறோம். அப்போ என்ன சொன்னோம், கேட்டைக்கு சொன்னோம் சைனஸ் அப்படின்னு சொன்னோம். அப்போ எந்த பக்கத்தில் சார் வரும் அப்படின்னா வலது மூக்கு அடைக்கும் அப்படின்னு சொல்ல தெரியும். பிராணாயாமம் பண்ணிப்பாரு, எந்த மூக்கில் வந்து சுவாசம் ஓடுதுன்னு பாரு, பிங்களையா இடகலையா இல்லாட்டி சமான நாடியா அப்படின்னு பாருன்னா பிங்களை அடைக்குது அப்படின்பா. அப்படின்னா என்ன செய்யணும், எப்படி ரிமூவ் பண்ணுறது, இந்த யோகாவில் வந்து பக்ஷி மோனாஸ்தனம் ஆசனம் அப்படின்னு ஒன்று இருக்கு, பக்ஷி மோனாசனம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது நமது கால் பாதத்தை வந்து தொடையில ஏற்றி ஒத்த காலில் நிற்கிறது. எந்த பக்கம் மூக்கு அடைச்சிருக்கோ அந்த பக்கம் தூக்கி நிப்பாட்டினீங்கன்னா அது அடப்பு வந்து போயிடும், ஏன்னா அது ஒரு மெதடு. இல்லாட்டி என்ன பண்ணுவான், இந்த கொரில வந்து கோவம் வந்துச்சுன்னா குதிக்கும் தெரியுமா, அது மாதிரி வேகமாக கொரில குதிக்கிற மாதிரி தெங்கு தெங்கு தெங்குன்னு குதிச்சு நினைச்சுக்கோங்க, அப்போவும் அந்த அடப்பு தானாக போயிடும், சரிங்களா? அப்புறம் கேட்டை நட்சத்திரன்றது சர்வண்ட்டை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். மூலம் வந்து இந்த கசாப்பு பட்சர்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவரை குறிக்கக்கூடியது, சரிங்களா? இதுதான் கேட்டை மூலம் நட்சத்திரத்தோட கம்பேரிட்டிவ் ஸ்டடி, கண்டாந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி, சரிங்களா? இதோட இந்த கண்டாந்த நட்சத்திரங்கள் முடிவு பெறுகிறது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ உடைப்பட்ட நட்சத்திரம் பார்த்தோம். உடைப்பட்ட நட்சத்திரம் யாருது, சூரியன் செவ்வாய் குருவோட நட்சத்திரம், அது வந்து ஆறு ராசியை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோம், சரிங்களா? அப்புறம் இந்த ராகுக்கு எது வந்து அவங்க ஒரு ஆறு ராசியை எடுத்துக்கிட்டு, இவங்கெல்லாம் நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று பேதைன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்து கண்டாந்த நட்சத்திரமும் பார்த்துருக்கோம், ஏன்னா நட்சத்திரத்தை 27 நட்சத்திரங்களை வரிசையாக பார்க்கக்கூடிய தன்மைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்கும், உங்களுக்கு வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நடைமுறையில் எப்படி அதனுடைய தன்மைகளை வைத்து புரிந்து சொல்கிறதுன்னு கதை சொல்லி, புராணங்கள்லேருந்து கதை சொல்லி நடப்பு
யதார்த்தத்துல இருந்து கதை சொல்லி உங்களுக்கு அதை புரிய வச்சிருக்கேன் சரிங்களா. அடுத்து இந்த நட்சத்திரத்துக்கு மாதிரி நிறைய தன்மைகள் இருக்கு. என்னது இருக்கு, சூனிய நட்சத்திரங்கள் இருக்கு, 27 நட்சத்திரத்துக்குரிய சிவரூபம் இருக்கு, 27 நட்சத்திரத்துக்குரிய அங்கங்கள் உடல் பாடி பார்ட்ஸ் இருக்கு, 27 நட்சத்திரத்துக்குரிய தேவதை இருக்கு, அந்த தேவதைகளுக்கு உண்டான மந்திரம் இருக்கு, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான விஷ்ணு ரூபம் இருக்கு. என்ன ஏன்னா நீங்க பரிகாரம் சொல்லும்போது ஒரு சைவருக்கு போய் வைஷ்ணவ பரிகாரமோ ஒரு வைணவருக்கு போய் சைவ பரிகாரமோ சொன்னா அவன் செய்ய மாட்டேம்மா. அதனால அவரவர்களுக்கு உண்டான அந்த தேவதையை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி பரிகாரம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா நம்ம ஜோதிடத்துல எல்லாமே இருக்கு. ஈவன் பிற மதத்தவர்கள் கூட வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிறிஸ்டின்ஸ் வராங்க, முஸ்லீம்ஸ் வராங்க, அவங்களும் இப்போ கட்டம்லாம் பார்க்குறாங்க, அவங்களும் ஜோதிடம் படிக்கிறாங்க, குரூப்ல அவங்களும் மாணவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா ஆனாலும் அவங்க நம்ம தப்புன்னுலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா உலகம் பூரா ஜோதிடம் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு செவ்வாய் வந்து பிரச்சனையா இருக்கு. ஏன்னா செவ்வாய் பிரச்சனையா இருக்கும்போது அப்பா போய் சுப்பிரமணியருக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுனா உன் பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஏன்னா ஒருத்தனுக்கு வந்து செவ்வாயினால ஒரு டிஃபேசிங், ஒரு அவமானம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறோம், அவ மாதிரி சுப்பிரமணியருக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் உரையில் போய் அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணு, அந்த பாலாபிஷேகம் அவர் மேலே ஓடுறதை உன் கண்ணால் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உனக்கு வரக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய அந்த அவமானம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பரிகாரம் இருக்கும். இதே தான் வந்து ஒரு கிறிஸ்டியன் வராருன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு முஸ்லீம் வராங்க, அவங்கள போய் நீ சுப்பிரமணியருக்கு பால் ஊற்றுவானாவேன். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லணும், உங்கள் சர்ச்சில் இந்த ஏழை குழந்தைகளுக்கு வச்சுருப்பாங்க, ஏதோ அது ப்ரொவிஷன் வச்சுருப்பாங்க, அந்த குழந்தைகளுக்கு போய் பால் வாங்கி கொடுங்க, இல்லாட்டி பாலால் செய்த பொருள் ஏதாவது பாலே வாங்கி கொடுக்கலாம், குடிக்கிறதுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். முஸ்லீம்ஸுக்கு அதே மாதிரி சொல்லலாம், ஏன்னா உங்கள் இதில் இருக்கிற அல்லது மத்ராசா மத்ராசாவில் இருக்கிற குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஈக்குவலன் டு சுப்பிரமணியாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அதனால் நம்மளை ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் இறை என்பது ஏகம், உலகம் என்பது வசதியவாக கொடுப்போம். என்ன ஜாதி மத இன இந்த பேதங்கள்லாம் நமக்கு கூடாது. என்ன கட்டத்தில் நம்ம பிரித்து பார்ப்போம், பிராமண சத்திரிய வைசிய சூத்திர சண்டால அப்படின்னு பிரித்து பார்ப்போம். அது எதுக்கு, பலன் சொல்வதற்காக. ஆனால் நடைமுறையில் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களிடம் ஒருவர் ஜோதிடத்திற்கு பலன் சொல்லி வர்றாரு அப்படின்னா அவள் அனுப்பி வச்சுக்கிறான்னு அர்த்தம். அதனால வர்றவள் யாரா வர்றவங்க யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன்னா சொல்லக்கூடாது சரிங்களா. ஜெனுவினாக வந்து கேட்குறாங்களா, சின்சியராக வந்து கேட்குறாங்களா, அவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டிய. என்ன சும்மா நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு, கேலி பண்ணுறதுக்கு, நெகாண்டி பண்ணுறதுக்கு அப்படி வராங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுங்க, போய் உன் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிடுங்க, அவன் திருப்பி அவங்க இங்கே இருக்க திசை பக்கம் கூட வரமாட்டான் சரிங்களா. அது எப்படி கட்டத்தில் பார்க்குறது, கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த கோழ்ச்சரை லக்னத்தை லக்னத்தையோ லக்னாதிபதியோ குரு பார்க்கணும், பார்த்தா அவன் ஜெனுவினாக வந்திருக்கான்னு அர்த்தம், இல்லாட்டி நம்மளை போட்டு பார்க்கறதுக்கு வந்திருக்கான்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம், மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் சந்திப்போம் சரிங்களா. அப்போ யாராவது சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகள் கேட்கலாம். அப்புறம் நம்மளுடைய இந்த அஷ்டமங்கள பிரச்சனை வகுப்பு வந்து